வாஸ்து வல்லுநர் சேனலின் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாஸ்து நம்ம தோஸ்து என்ற தலைப்பில் நம்ம நிறைய நல்ல விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். இதில் இப்போது நம்ம சமீப நாட்களாக கேள்வி பதில்களை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்றைக்கி அறிவியல் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு, விஞ்ஞானம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு, ஆனால் அஞ்ஞானமும் மூட நம்பிக்கையும் அதே அளவுக்கு சரிசமமாக வளர்ந்துக்கிட்டே வருது. விஞ்ஞான கூற்றுகளை எந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டு போகிறோம், எந்த அளவுக்கு நாம் வந்து அறிவியல் வளர்ச்சி அடைகிறோம், எந்த அளவுக்கு விண்வெளியிலே எவ்வளோ விஷயங்களை கண்டறிகிறோம், பிரபஞ்சத்தோடைய சுற்றளவு என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம், நம்ம பிரபஞ்சத்தை தாண்டி வேறு வேறு எங்கெல்லாம் பிரபஞ்சங்கள் இருக்குங்கிறத ஜேம்ஸ் வெப்னு சொல்லி ஒரு பெரிய தொலைநோக்கியை பூமிக்கு வெளியில் எத்தனையோ லட்சம் கிலோமீட்டருக்கு அந்தண்ட அனுப்பி அங்கேருந்து நம்ம விண்வெளியை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம், புது புது தகவல்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு மனிதன் வளர்ச்சி அடைகிறோம், அதே நேரத்தில் மனதளவில் அவன் இன்னமும் நிறைய பேர், ஐயா இது வந்து உடனே நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்க இல்லைங்க ஐயா, வெளிநாடுகள்லேயும் சர்வசாதாரணமாக இது போல் மனிதர்கள் இருக்காங்க. என்ன மாதிரியான மனிதர்கள்? மூட நம்பிக்கையை வந்து நம்பக்கூடியவர்கள். அது பேரே அந்த நம்பிக்கைன்றதே நம்பிக்கைன்றது வேறு, தன்னம்பிக்கைன்றது வேறு, தெய்வ நம்பிக்கைன்றது வேறு. ஆனால் இது மூட நம்பிக்கைன்னு வரும்போதே அது மூடத்தனமான விஷயம்னு ஆகிப்போதா? ஆனால் இந்த மூட நம்பிக்கை அதிகமாகிட்டே வருதுங்க. ஒரு நேயர் இதன் அடிப்படையில் தான் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. என்னென்னா அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா என் வீட்டுக்கு யாரோ செய்வனை பண்ணிட்டதா எனக்கு தோணுது. எனக்கு தோன்றது மட்டுமில்லை, என் வீட்டுக்கு வந்த சிலரும் அதை சொல்லிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு யாரோ வந்து செய்வினை பண்ணிட்டாங்க, அது பில்லி சூனியம் இது மாதிரி ஏதோ செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு நைட்டில் கெட்ட கெட்ட கனவாக வருது. எப்படி கெட்ட கெட்ட கனவாக வருது? எனக்கு சரியான தூக்கமே இல்லைங்க ராத்திரியில், இதனால் நான் வேலை மேலே போய் பகலில் தூங்கி வழியிறேன் அப்படின்லாம் சொல்கிறார். இப்போ இந்த நேயர் என்ன கடைசியாக எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, ஐயா இதுக்கு வாஸ்துல ஏதோ காரணம் இருக்கா, ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, ஆனால் வந்தவங்களும் சில பேர் அப்படி தான் ஏன் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு வேற சொல்கிறாரு. அப்போ இவரோட மட்டுமையான கருத்து இல்லை, வேற சிலரும் கூட இவரோட வீட்டுக்கு வந்து இவருடைய இந்த கருத்துக்கு தூபம் போட்டிருக்கலாம். இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார், வேறு யார்கிட்டனா போய் இந்த மாதிரி அந்த மாதிரி அதான் சொல்லியிருப்பார். அதை கேட்டால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டுட்டு போயிருப்பாங்க, ஆமாங்க உங்கள் வீட்டுக்காரனா அது பண்ணியிருக்கலாம் அது பண்ணியிருக்கலாம். ஆனால் தொடக்கத்தை இவர் தான் ஆரம்பித்து விட்டுருப்பார். உண்மையிலேயே இந்த மாதிரி செய்வினை செய்தல், ஏவல் செய்தல், சூனியம் பண்ண பில்லி சூனியம் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால், எங்க நல்ல தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க, அது மாதிரி ஒன்றும் இல்லவே இல்லைங்க, அது முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று வேலை. சரி, அது ஏமாற்று வேலை இல்லையா, ஓகே. ஆனால் அது ஏமாற்று விஷயம்னு தெரிஞ்சும் கூட என் மனம் ஏன் அதை நம்புது, என் எண்ணங்கள் ஏன் அதன் மேலே போகுது, ஏன் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்குது, அதான முக்கியம். என் வீட்டில் ஏன் அப்படி அது சார்ந்த மாதிரியா விஷயங்கள் ஏன் நடக்குது, அதான கேள்வி. அப்படின்னா ஐயா நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்வதற்கு காரணம் யாரோ ஒருத்தர் பண்ண பில்லி சூனியமோ செய்வினை கோளாரோ அல்ல. நீங்கள் அதான் நான் ஏற்கனவே சொன்னனா இல்லையா, தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு நமக்கு நடக்கக்கூடிய நல்லதானாலும் சரி கெடுதலானாலும் சரி அதற்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். நம்மவா அப்போ நாம் என்னையா பண்ணினோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா நான் வீடு கட்டும்போது, நான் இல்லை நீங்கள் வீடு கட்டும்பொழுதும் அந்த வீட்டுக்கான கேட்டை கொண்டு போய் தென்மேற்கில் வச்சுருப்பீங்க, தெற்கு பார்த்த வீடு இருந்தால் தென்மேற்கில் கேட்டு வச்சுருப்பீங்க. கடந்த நிகழ்ச்சியிலே நான் சொன்னேன்னா, இப்போ அந்த வீட்டை விற்கிற நிலைக்கு ஒருத்தர் போயிட்டார், பேங்க்கில் லோன் கட்ட முடியல அப்படின்னு, அவர் என்ன பண்ணி வச்சுருந்தாருன்னு சொன்னேன், தென்கிழக்கில் தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்கிழக்கில் படி போட்டிருந்தார், தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்கிழக்கில் படி வரக்கூடாது, ஏன்னா தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்கிழக்கு உச்சம், உச்சத்தில் படி வைக்கக்கூடாது, தென்மேற்கில் கொண்டு போய் என்ட்ரன்ஸ் வச்சுருந்தார், தென்மேற்கில் என்ட்ரன்ஸ் வரக்கூடாது, ஏன்னா தென்மேற்கு என்பது நீச்சம், அதீத நீச்சம்,
அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதீத நீச்சத்தில் தலைவாசலை வைத்து அதே அதீத நீச்சத்தில் தன்னுடைய மதில் சுவத்தில் கேட்டு வச்சிருக்காரு. அதன் வழியாக நல்ல சக்தி வராது. எதற்காக ஒவ்வொரு திசையிலையும் உச்சம் நீச்சம் வந்து நமக்கு பிரித்து பகுத்தாய்வு செய்ய தராங்க? பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏன் கொடுக்குறாங்க? பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சஸ்தானத்தில் நன்மையான பாகத்திலே வழி வச்சு வாசல் வச்சிங்கன்னா அதில் நன்மை வரும். மாறாக தவறான பாகத்தில் கொண்டு போய் வழிவாசலை வைத்தீர்கள் என்றால், தீமையான பாகத்தில் கொண்டு வைத்தீர்கள் என்றால் அதில் என்ன வரும்? தீமை தான் வரும். சரியா? அப்போது அந்த வழியாக வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, தென்மேற்கில் உங்கள் வீட்டோடைய தென்மேற்கில் என்ட்ரன்ஸ் டோரை வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய படுக்கையறை தென்மேற்காக இருக்காது. கரெக்டாக நான் சொல்கிறது, தென்மேற்கில் படுக்கையறை வரணும், தென்கிழக்கில் வாசல் வரணும். தென்கிழக்கில் நீங்கள் வாசல் வைக்காமல் படிய வச்சிட்டீங்க, தென்மேற்கில் வாசல் வச்சிட்டீங்க, அப்போ தென்மேற்கில் எப்படி பெட்ரூம் வரும், படுக்கையறை எப்படி வரும்? வராது. அப்போது தவறுகள் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க. அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேள்வி கேட்ட மனிதருடைய வீட்டில் அவர் பார்த்த வேலை என்ன தெரியுங்களா? இந்த தென்மேற்கில் வாசல் வச்சதோடு மட்டுமல்லாமல் வீட்டிற்கு அந்த தென்மேற்கு வாசலுக்கு நேராக வடமேற்கில் கொண்டு போய் ஒரு வாசல் வச்சுட்டார். இப்போ வடக்கில் வடமேற்கு என்பது நீச்சம். அப்போ நீங்கள் வச்சிருக்கிற ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு, மெயின் வீட்டுக்குள்ளே வர மெயின் என்ட்ரி இருக்கு இல்லையா, தலைவாசல் அமைப்பு, அது அதீத நீச்சம் என்றால் அதனுடைய புறவாசல் என்பது நீச்சம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? தவறும் தவறும் சேர்ந்தால் என்ன வரும்? அதீதமான தவறு தானே வரும். மைனஸ் ப்ளஸ் மைனஸு மைனஸ் தான். அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பண்ணக்கூடிய, இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு என்ட்ரன்ஸையும் மைனஸில் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே மைனஸ் தானே வரும், ப்ளஸ் எப்படி வரும்? அப்போ தவறு எங்கே இருக்குது? உங்கள் வீட்டுடைய வழிவாசல் அமைப்புகளில் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு காரணமும் இருக்குது, நல்லா கேளுங்க. இப்போ நீங்கள் தெற்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கில் வாசல் வைக்கணும்னு சொல்கிறோம், ஆனால் தெற்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கில் வந்து தென்கிழக்கில் வாசல் வச்சுட்டு வடக்கில் வைக்கும்போது வடகிழக்காக வாசல் வைக்கணும். இப்போ இந்த மனிதர் ரெண்டையுமே தப்பாக வச்சுக்கிட்டாரு. இதே மாதிரி இன்னொரு வேலை பார்க்குறாங்க, என்னென்னா வடக்கு பார்த்த திசையில் வீடு வாசல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வடக்கு பார்த்த வீட்டு வாசல் வச்சுட்டு அதுக்கு நேர் பின்னாடி தெற்கில் ஒரு வாசல் வைக்கிறாங்க. வடக்கு வாசலும் மையமாக வைக்கிறாங்க, அதுக்கு நேர் மையமாக பின்னாடி தெற்கு வாசல்லையும் ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, தெற்கு பார்த்த வீட்டிற்குத்தான் வடக்கில் புறவாசல், அதாவது ரெண்டுமே உச்சத்தில் இருக்கணுமே தவிர வடக்கு பார்த்த வீட்டிற்கு கண்டிப்பாக தெற்கில் வாசல் வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் அந்த வீட்டிற்குள் தீய சக்திகள் சர்வசாதாரணமாக உள்ளே வரும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்போது நாம் இது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும், இது செய்வினை பண்ணிட்டாங்களா, ஏவல் பண்ணிட்டாங்களா, பில்லி சூனியம் வச்சுட்டாங்களான்ட்டெல்லாம் நம்ம இல்லாத ஒன்றை பற்றி நினச்சிக்கிட்டு, இதுக்கு தூபம் போட நிறைய ஆள் வருவாங்க, இதை எடுத்து தரேன்னு நிறைய ஆளுங்க வருவாங்க, இதை சரி பண்ணுறதுக்கு நான் மாந்திரிகம் பண்ணுறேன்னு நிறைய பேர் வந்து உங்கள் காசை பிடுங்குவாங்க, அதெல்லாம் வேற நடக்கும். அது அது ஒரு தனி ட்ராக்கு, அது ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம பேசுவோம். ஆனால் செய்யக்கூடிய பிழைகளால் ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜினால் வரக்கூடியது தான் இதே தவிர நீங்கள் பண்ணிக்கிறது தானே தவிர இது வேறு எதுவும் இல்லை. சரியா? இப்போது அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மறக்காமல் நம்ம வாஸ்து வல்லுநர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி நீங்கள் தர ஆதரவுகள் இன்னும் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். சரியா? அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாஸ்து வல்லுநர் ஆர் ரவிக்குமார். வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன்.